வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. அண்ணாமலை அவர்கள் இப்போது பேசியது மறுபடியும் தமிழ்நாட்டில் மெச்சூரிட்டி இல்லைங்கிற வார்த்தையை மறுபடியும் உபயோகப்படுத்துகிறாரு. இதனால் நம்ம இதை இந்த சம்மந்தமாக பேச வேண்டியிருக்குது. அண்ணாமலை வாழ்க, அண்ணாமலை பிரதமர் ஆவார், ஜனாதிபதி ஆவார்னு கூட சொல்லிக்கலாம். அதுக்காக தொடர்ந்து வந்து மெச்சூரிட்டி இல்லை, இங்கே இருக்க யாருக்குமே அரசியல் தெரில அப்படிங்கிறது சரியாக வருமானு நமக்கு தெரியல. ஏன்னா திமுகவில் 1000 குறைகள் இருக்கலாம், மனிதர்களில் குறைபாடு இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ராஜ்நாத் சிங் வந்து இங்கே நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னார் அப்படின்னு சிஎம் சொல்கிறாரு. மத்திய குழு பாராட்டினதுன்னு சொன்னார். அதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன். மத்திய குழு பாராட்டுதுன்னா வருவாங்க, அரசு அதிகாரிகள் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதற்கு முன்பு கடந்த காலங்களில் மத்திய குழு இதே மாதிரி வந்து சட்டம் ஒழுங்கு ஆராய்ச்சிக்காக மேற்கு வங்காளம் போயிருக்காங்க, ஏன் இதே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க, ஜெயலலிதாமா இருக்கும்போது கூட வந்தாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க வர்றது எதுக்கு, இங்கே நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. நிலைமை ஒருவேளை மோசமாக இருந்தாலும் சரியாக சொல்லுவாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறது. அப்போ அந்த அதிகாரிகளை எந்த அளவுக்கு அவர் இழிவுபடுத்துகிறாருன்னு நமக்கு ஒன்றும் புரியல. இப்போ ஒருத்தர் வராங்க நம்ம ஸ்டேட்டுக்கு, எல்லா புயல் செய்தெல்லாம் பார்க்குறாங்க, என்னங்க ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு சொல்கிறது உண்மையான தகவலா? அப்படி எல்லாமே ஒன்றுமே பண்ணாட்டால் கூட நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய தவறு? எதுக்குங்க அப்புறம் அங்கே டெல்லியிலேருந்து ஃப்ளைட் பிடிச்சி வராங்க? இவர் என்ன நினச்சிட்டு பேசுகிறாரு நமக்கு ஒன்றும் புரியல. இன்னொன்று, அண்ணாமலையோட தொடர்ந்து நீங்கள் பேசி பார்த்துக்கலாம். அவர் ஒரு நான் சில சமயம் பார்த்தீங்கன்னா ஏதோ அவருக்கு தான் எல்லாம் தெரியும், முன்னாடி இருக்கவங்களுக்கு எதுவுமே தெரில அப்படிங்கிற மாதிரி பேச்சு சரியான்னு நமக்கு புரியல. அவரை நம்ம மதிக்கிறோம், அதுக்காக என்ன இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவருக்கு வந்து அது தெரில இது தெரில அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறோம்னா பார்க்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் மட்டும்தான் புத்திசாலின்னா என்ன, ஒன்றுமே புரிய மாட்டேது நமக்கு ஒன்றும் புரியல. இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன கேட்குறோம்னா, அண்ணாமலை ராஜ்நாத் சிங் சொன்னது ஒரு கரெக்டசி அப்படிங்கிறாரு, மத்திய குழு சொன்னது ஒரு கரெக்டசிங்கிறார். நமக்கு என்ன புரிய வேண்டியதுன்னா, இதே மாதிரி செஸ் ஒலிம்பியான் நடந்துட்டுருக்கும்போது முதலமைச்சர் வந்து உள்ள ஒன்றியம் சொல்லும்போது திட்டமிட்டு அவமானப்படுத்தினார், பிரதமரே என்கிட்ட ஃபீல் பண்ணாருன்னு சொன்னது இதே அண்ணாமலை. அப்போ பிரதமர் வந்து ஒரு கரெக்டசிக்கோசரம் நல்லா பண்ணியிருக்காருன்னு ஏன் சொல்லலை? ஒன்று. ரெண்டாவது விஷயம், இங்கே அமித்ஷா வந்தார். அமித்ஷா வரும்போது கிண்டி பக்கத்தில் வரும்போது சாதாரணமாக மின்சாரம் ஆஃப் ஆச்சு, போச்சு, மின்சாரம் ஆஃப் ஆச்சு. முதல்ல அண்ணாமலை என்ன சொன்னார், அது ஏதோ ஆஃப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் திட்டமிட்டு சொன்னாரா இல்லையா? அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமான விஷயம், மோடி அவர்கள் வந்து பஞ்சாப் போகிறார், இது பஞ்சாப் போகிறார். பஞ்சாப் போயிட்டு ஒரு இடத்துல கார் நின்று இந்தியா மட்டும் இல்லை உலகமே பார்த்ததுங்க, இப்போ எனக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படி நிறுத்தினாரா இல்லையா? இந்தியா பார்த்து என்னங்க என்ன அதாவது உங்களுக்கு கேட்குறவங்க வந்து ரொம்ப சொல்லுவாங்க அந்த மாதிரி, நீங்கள் என்ன வேணால் சொல்லுவீங்க, நாங்கள் என்ன வேணால் கேட்கலாங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அண்ணாமலை அவர்கள் சும்மா பத்திரிகையாளர்களை கேட்டால் திட்ட வேண்டியது, அவங்கள 100 ரூபா 200 ரூபா கிடையாது. நம்ம என்ன கேட்குறோம்? நம்ம ஒன்றே ஒன்று தான் கேட்குறோம், பிரைம் மினிஸ்டர் பஞ்சாபுக்கு போனார்ல, போயிட்டு எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பிரிட்ஜில் நின்னாரா இல்லையாங்க? என்னங்க அது பிரைம் மினிஸ்டர், நீங்கள் தானே ஒரு இந்தியாவுக்கே பிரைம் மினிஸ்டர். ஒரு சின்ன விஷயம் அங்கே போய் நின்றுக்கிட்டீங்க, ஆனால் வந்து பாராளுமன்றத்தில் உள்ள குவிச்சது அது வந்து பேச மாட்டீங்க. பிரைம் மினிஸ்டர் பஞ்சாபில் போய் நின்னாரா இல்லையா? அப்போ ஒரு கரெக்டசிக்கு என்ன சொல்லியிருக்கணும், அவர் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு ஏன் சொல்லலை? என்ன இது பேச்சு? ஏதாவது நீங்கள் மறந்துட்டாங்கிறதுக்காக என்ன வேணால் பேசலாமா? இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா மறுபடியும் சொல்கிறோம், திமுக முதல்ல 2 நாள் தடுமாறினாங்களா? கண்டிப்பாக தடுமாறினாங்க. மக்கள்கிட்ட திமுக மேலே கோபம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் வேகம் எடுத்தார்கள். ஆனால் நீங்கள் முதல் நாள் கமலாலயத்தை பூட்டிட்டு தூங்கிட்டீங்க, யாருமே வெளியில் வரலன்னு தங்கம் தென்னரசு சொல்கிறாரு, மக்களும் அது ஆமாங்கிறாங்க. நீங்கள் யாருமே வெளியிலே வரல, நடைபயணம்னா வெளியில் வருவீங்க, கொடி ஏற்றுறதுனா வருவீங்க, இல்லை மோடிஜி பா சரி இன்னொன்று சொல்லுவீங்க, பாரத் மாதா கி ஜேன்னா வெளியில் வருவீங்க. ஆனால் பாரத் மாதாக்கோ தமிழ்நாடு மாதாக்கோ ஒன்றுன்னா நீங்கள் வெளியே வரமாட்டீங்க அப்படி தானே மக்கள் கேட்குறாங்க. இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் உண்மையிலே சொல்கிறேன், தாமரை மலரும் மலரும்னா இப்படி இருந்தால் ஒரு 50 வருஷம் ஆனால் மலராது பொழுது, இப்படிலாம் போயிட்டு இருந்தால் ஒரு பேசிய பேச்சு ரொம்ப கஷ்டம். ராஜ்நாத் சிங் சொன்னதையும் ஏற்றுக்க மாட்டேன், அவங்கள சொன்னதையும் ஏற்றுக்க மாட்டேன், நான் மேனேஜர் இல்லை தலைவர் அப்படிங்கிறாரு, இன்னும் கூட்டணி பற்றியே முடிவு பண்ணல. இவருடைய பேச்சு அப்படி முன்னுக்கு மீன் முரணாகுது பார்த்தீங்களா? தொடர்ந்து அண்ணாமலையுடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு மீன் முரணாக பேசுகிறது. அதுக்கு நம்ம அண்ணாமலை அவர்களை பற்றி பேசலன்னா பேசிக்கிட்டே போகலாம். இதுக்கும் அண்ணாமலை ஜிக்கு நிறைய பேர் இருக்காங்க, அண்ணாமலை ஜி வாழ்க, அண்ணாமலை ஜி பிரதமர் ஆகணும், நம்ம என்ன சொல்கிறோம், அமெரிக்கா அதிபர் அதிபராங்க, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே இருக்கிறது தமிழ்நாடு, தமிழ்நாட்டுக்கு மத்திய குழு வந்து போயிட்டுருக்காங்க, எங்களுக்கு நிதி வேணும், 1000 10 லங்கிறீங்கல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சொல்லி 10000 வாங்கி கொடுங்க, கொடுக்க சொல்லுவோம் திமுகவை. இல்லை திமுக மோசம்னா எந்த அளவுக்கு நீங்கள் பணம் கொடுத்துருக்கேன்னு சொல்லுங்கள், அதை விட்டுட்டு 1000 கோடி கொடுத்துருக்கீங்க, அந்த 1000 கோடியே ஒவ்வொரு வருடங்களும் பேரிடர் மீட்பு காலத்தில் கொடுக்க வேண்டிய தொகை, இதுக்காக கொடுக்கல, இதுக்காக 450 கோடி தான் கொடுத்துருக்காங்க. அந்த 450 கோடிக்கு இந்த பணம் இல்லைங்கிற நம்ம பாதாரத்தெல்லாம் மறைச்சியை பேசுவது எப்படி நியாயம்? ஜனநாயக மாண்புகளெல்லாம் காற்றுல பறக்க விட்டுட்டு சும்மா பேசுகிறோங்கிறதெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. இல்லை
நல்லா பண்ணல நல்லா பண்ணலன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க, மணிப்பூரில் என்ன பண்ணீங்க, குஜராத்தில் வந்து நிலநடுக்கத்துக்கு எவ்வளோ நீங்கள் பணம் கொடுத்தீங்க, ஒரிசாக்கு எவ்வளோ பணம் கொடுத்தீங்க, ஒரிசாக்கும் குஜராத்துக்கு நீங்கள் எவ்வளோங்க பணம் கொடுத்தீங்க, தமிழ்நாட்டுக்கு எவ்வளோங்க கொடுத்துருக்கீங்க, அந்த ரெண்டு ஸ்டேட்டும் எவ்வளோங்க ஜிஎஸ்டி கொடுத்துருக்குது, தமிழ்நாடு எவ்வளோங்க கொடுத்துருக்குது, தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக பேசக்கூடிய அண்ணாமலை வந்து இப்படி வந்து பிஜேபிங்கிறனால இவ்வளோலாம் பேசுறது ரொம்ப ஆச்சரியமாகுது நமக்கு. அது இன்றைக்கி அவர் பேசுனது அடிக்கடி இந்த மெச்சூரிட்டி மெச்சூரிட்டினா என்ன நமக்கு புரிய மாட்டேங்குது. மெச்சூரிட்டினா எதை சொல்ல வராரு, இவர்கள் தலைவர் ஒருத்தர் பங்காரு அவர் வந்து பணம் வாங்கிட்டு டெகல் காலை மாட்டினார் அதை சொல்கிறாரா மெச்சூரிட்டின்னு. நாடாளுமன்றத்தில் ரெண்டு மூணு பேர் உள்ளே போய் குதித்து பண்ணதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியாத மாதிரி இன்னுமே நடந்துக்கிறாங்களே பிஜேபி, அதை மெச்சூரிட்டி இல்லைங்கிறாரா. உச்சநீதிமன்றம் கொட்டு கொட்டு கொட்டுன்னு கவர்னர்கிட்ட கொட்டினாலும் அவங்க வந்து அப்படியே இருக்காங்களா, அதை மெச்சூரிட்டி இல்லைங்கிறாரா. என்ன மெச்சூரிட்டி இல்லைங்கிறது நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேது. இன்னும் குறிப்பாக சொன்னால் இப்படியே போனால் மக்கள் வந்து அண்ணாமலையை பற்றி விடுங்க, பிஜேபி பற்றி ஏற்கனவே நினச்சிட்டாங்க, அண்ணாமலையை பற்றி என்ன நினைப்பாங்க நமக்கு கஷ்டமாகுது. தொடர்ந்து திமுக குறை சொல்கிறதுக்கு ஆயிரம் விஷயம் இருக்குது, அதை விட்டு மக்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது இப்போ வந்து மெச்சூரிட்டி இல்லை, அவர் சொன்னது அப்படி சொன்னார் இப்படி சொன்னார். மத்திய குழு பாராட்டினது நிஜம், மத்திய குழு எதுக்கு வருது, நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இவர் சொல்வதை பார்த்தால் எல்லாரையும் வந்து காயப்படுத்துகிறார் அப்படின்னு தான் சொல்லணும். மத்திய அரசு மாநில அரசு ஊழியர்கள் இந்த ரெண்டு பேரும், அதாவது இவர் சொல்கிற ஒரு பாயிண்ட்டு மத்திய அரசு ஊழியர்கள் மாநில அரசை பாராட்டுவாளுங்கிறார். அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, மத்திய அரசில் இருக்கக்கூடிய இடி இங்கே முறைகேடு இருக்குதுன்னு சொல்கிறாங்களா, அதை மட்டும் ஏன் சொல்கிறாங்க அப்படி சாதாரண பாமரனா அது கேட்பானே கேட்க மாட்டானா, மத்திய அரசுக்கு மாநில அரசு ஒரு கனெக்ஷன் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா ஒன்று வேணாம்னா ஒன்று. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை இப்படி பேசுவது ரொம்ப ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தி. மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.